தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட தலைவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையிலும் நாள் ஒன்றுக்கு முப்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் மேலும் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு வருகிறது கொரோனா பரவலை தடுக்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மதுரை மாநகரிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அங்கும் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாவட்ட தலைவர்களுடன் நடத்தப்படும் இந்த ஆலோசனைக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்